हेलो गाइस, वेलकम टू संदेश व्यू। இங்கே எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கு பார்த்தாலும் தெரியும், இது எஃப்னால் ரொம்ப ஃபேமஸான இடம், பப்ளிக் லைப்ரரி, அதாவது பொது நூலகம். ஸோ அங்கே தான் வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா சுமார் 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கலவரத்தால் எரிக்கப்பட்டது. ஸோ அங்கே இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 97,000 புக் எதோலாம் எரிக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் நல்ல நல்ல புக்குகள், ஸோ எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி சீரமைச்சு இப்போ வழியாக வச்சுருக்காங்க. பட் இப்போ உள்ளுக்க போய் வீடியோ எடுக்கலாதபடியாக, ஸோ நான் வழியாக வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இது என்ன நடந்துச்சுன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் நடந்துச்சு. ஸோ அது தேர்தல் தொகுதியில் ஸோ ஒரு கலவரம் நடந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது துப்பாக்கி சூடு அதெல்லாம் நடைபெற்றிருக்கும் போது, ஸோ பார்த்தீங்கன்னா எரிக்கப்பட்டுள்ளது இது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், பொது நூலகம் யாழ்ப்பாணம் பப்ளிக் லைப்ரரின்னு எழுதி போட்டிருக்கு. ஸோ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, ஸோ நம்ம கல்வின்ற அடையாளத்தை குறிக்கிறதுக்கு சரஸ்வதி படம் போட்டிருக்கு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னம், எஃப்னா லைப்ரரி சின்னம் ஏதோ ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். ஸோ வயசு பார்த்தீங்கன்னா அப்பா நடந்த சண்டேல இது ஃபுல்லாக எரிக்கப்பட்டு, இதில் இருந்த முக்கியமான நூலெல்லாம் எரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த சம்பவம் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக சீரமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ இது உள்ளுக்க வாசிக்க மட்டும்தான் நம்ம போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் வீடியோலாம் எடுக்க முடியாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வாசலை என்ன எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வயசு பார்த்தீங்கன்னா இது 2001 மறுசீரமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்போ நடந்த சண்டேல, ஸோ ரெண்டு கொஞ்சம் சிங்களக்காரர் பார்த்தீங்கன்னா, ஸோ சிங்கள ஆக்கள், ஸோ பார்த்தீங்கன்னா அதை எரிச்சிருக்கணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது 2001 திருப்பி மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த நூலகத்தை வாசித்தாக்கள் யாழ்ப்பாண ஆக்கள் மட்டுமில்லை, இந்தியாவில் வந்து இந்த நூலகத்தை ரொம்ப நூல்களை வாசிக்க ரொம்ப விரும்பி வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த புத்தகங்கள்லாம் எரிக்கப்பட்டதால் கூட அது நம்மளை பப்ளிக் லைப்ரரி, ஸோ அவ்வளோ பப்ளிக்கே ஆகலைன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்குது. ஸோ அந்த எரித்த புத்தகங்களை தான் ஸோ நம்மளால் இப்போ அதை திருப்பி மீட்டெடுக்க முடியல. ஸோ நான் அதை விட சூப்பர் நல்ல நல்ல புத்தகங்கள், ஸோ நல்ல நல்ல இதுகளெல்லாம் இப்போ சேமித்து வச்சுருக்காங்க நம்ம பப்ளிக் லைப்ரரியில். ஸோ பார்த்து தெரியும். ஸோ அதை சில போர்கள் நடந்தபடியாக, ஸோ அதை தவிர்க்க முடியாத காரணத்தினால ஸோ அந்த புத்தகங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 94 லைப்ரரி மனிதர்களால் எரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு சரியாக தெரியலை. ஸோ ஒரு 94 லைப்ரரிக்கிட்ட மனிதர்களால் எரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் நம்ம டெஃப்னா பப்ளிக் லைப்ரரி, ஸோ அதுவும் ஒன்று அடங்குது, அது தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள் இருந்ததாக கூறுகின்றனர். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, சில எரிக்கப்பட்டுள்ளது, ஸோ எரித்து கரியாக்கப்பட்டுள்ளது. ஸோ அதில் சில சில புத்தகங்கள் இல்லை அதில் பார்த்திங்கன்னா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 100,000 அதிகமான நூல்களும் காணப்பட்டிருக்குன்னா, ஓலைச்சுவடிகள் அண்ட் பழந்தமிழர்கின்ற நூல்கள். ஸோ பழந்தமிழர் நூல்கள், ஓலைச்சுவடிகள், 100,000 அதிகமான, 100,000 இல்லை 100,000 அதிகமான நூல்கள் கூட இதில் காணப்பட்டிருக்கு இந்த லைப்ரரியில். ஸோ அந்த கலவரத்தில் சில சில நூல்கள், சில சொல்லப்படும் முக்கியமான நூல்கள் கூட எரிஞ்சு கவலைக்குரிய இடமாக காணப்படுகின்றது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது 40 ஆகியும் இன்னும் மறக்க முடியாத சம்பவமாக இந்த லைப்ரரி எரிஞ்ச சம்பவம் எல்லாட்ட மனசுலையும் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ வயசு பார்த்துருப்பீங்க. ஸோ என்னால் உள்ளுக்க போய் காட்ட முடியலை, ஸோ உள்ளுக்க பெர்மிஷன் இல்லை நம்ம போய் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம வழியாக வச்சு தான் வீடியோ எடுத்தாகணும்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களை வழியாக வச்சு வழியாக காட்டியிருக்கேன். ஸோ உள்ளுக்க வந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ உள்ளுக்க வந்து புத்தக வாசி ராக மட்டும் தான் உள்ளுக்க போய் பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி ஸ்கூலால் போயிருக்கேன், தனியாக போயிருக்கேன். ஸோ நிறைய வாட்டி உள்ளுக்க போய் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கணும் ஜெஃப்னா இங்கே வந்து தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா டவுனுக்கு வந்தாங்க. டவுனுக்கு வந்தீங்க பார்த்தா குளக்கரை ரோட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எங்கே இருந்து வந்து கோட்டை இருக்குல்ல. ஸோ கோட்டை பக்கத்தில் இருக்குது அந்த குளக்கரை ரோட்டுன்னு. ஸோ அந்த ரோட்டுக்கிட்ட வந்தீங்கன்னா அதில் பெருத்தாலே தெரியும். ஸோ பெரிய பில்டிங்கு. ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஸோ ஒரு என்ன சார் வெளிநாட்டில் பார்ப்பீங்கல்ல. ஸோ அதே மாதிரி பெரிய இதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதான் ஜெஃப்னா லைப்ரரி, அதாச்சு பப்ளிக் ஜெஃப்னா லைப்ரரி. ஸோ பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் புத்தகம் வாசிக்கலாம், நீங்கள் வந்து வாசிக்கலாம். ஸோ வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சூப்பராக விட நாளைக்கு மட்டும் கொண்டு சந்திக்கலாம். ஓகே, பாய்.